கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், அந்த காலகட்டம் போய் இப்போ நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் யார் மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை தளபதி, இவங்க ரெண்டு பேரையும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ வந்து மாஸ் ஹீரோ, அவங்களோட ஃபேன்ஸ் தான் இப்போ அதிக அளவில் இருக்காங்க. ரஜினி சார் அவரும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு, அவருக்கு ஒரு 20 வயசு ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக தர்பார் படம் நடித்து முடிச்சுட்டு அடுத்து தலைவர் 168க்காக அவர் நடிக்க ஆரம்பித்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 200 தொட்டுட்டு தான் அவர் வந்து நிற்பார், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா, இல்லை இதோட போதும் அதுக்கப்புறம் அரசியல் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காரா, அதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம். இப்போ எதை பற்றி இந்த இதில் பேச வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை தளபதி இவங்க ரெண்டு வர ஃபேன் ஃபைட் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்விட்டர் அதிக அளவில் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு சோசியல் மீடியா தான் நம்ம ட்விட்டர். அந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா டெய்லி அஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடாதான் நாளே கிடையவே கிடையாது, டெய்லி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு அஜித் சாருக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை மூட்டி வர விதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் அதிக அளவில் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு நெட்ஒர்க்கு, பெரிய நெட்ஒர்க்கு, நெட்ஒர்க் பேர் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியா, சாரி சன் நியூஸ். அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வீட்டில் வந்து 3 நீளம் கொண்ட ஒரு மலைப்பாம்பு இருக்கான், அது யார் வளர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சந்திரா சார் வந்து வளர்க்குறதா வந்து அவங்க வந்து ஒரு நியூஸை வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்சிமம் புதிய தலைமுறையாக இருக்கட்டும், அப்புறம் News 7 சேனலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆமாம் ஜெயா ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி நியூஸ் சேனல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு விஜய் ரசிகர்னா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி மீம் போட்டு அஜித் சார் வந்து ஓட்ட ஆரம்பித்தாங்க. அது போக அஜித் சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இது எப்படி இதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டுங்க அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சென்னையில் இருக்க வனத்துறை ஆய்வாளர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மோகன், அந்த சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான ஆராய்ச்சி நாங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியூஸ் கொடுக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உறுதிப்படுத்துகிற விதமாக நம்ம சுரேஷ் சந்திரா சாரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எந்த ஒரு பரிசோதனையும் செய்யப்படலை, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பாம்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல உறுதிப்படுத்துனாங்க. என்ன இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் 27 வருஷமாக சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க போகிற டைமில் அந்த படத்தோட டைரக்டர் வந்து இருந்தார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த படம் ட்ராப் ஆச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி 2019 விஸ்வாசம் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து ரஜினி சாரோடைய 27 வருட வசூல் சாதனை முடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ ஒரு அவரோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து இறக்கி விட்டுறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே ஒரு கூட்டம் வந்து உழைச்சிட்டு இருக்கு. அதுலேயும் சில விஜய் ஃபேன்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வந்து எந்த அளவுக்கு டீரைட் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தாலும் அவர் அதெல்லாம் காதில் வாங்குறதில்ல, நான் வந்து என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு இந்த அரசியல் எதுவும் தேவையில்லை, என்னோட வேலை நடிக்கிறது, நான் ஒரு தொழிலாளி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் அவர் வந்து இருக்காரே தவிர்த்து அவருக்கு இந்த மாதிரி அரசியலில் குதிக்கணும், இந்த மாதிரி நம்ம பொது நிகழ்ச்சியை கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே அவர் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர் மன்றம் அரசியலில் குதிக்காத அந்த மாதிரி பேச்சு இல்லாமல் இருக்கும்போதே இந்த அளவுக்கு ஹைப் இருக்கும்போது இந்த மாதிரி பேசினான்னா அவருக்கு இதுனா இருக்கும். ஆனால் அவருக்கு அது தேவையில்லை, தேவையில்லாத போது அவர் இது கூட இல்லாத போதே அவர் வந்து இந்த பாடுபடுத்துகிறாங்களே அவர் உள்ளே இருந்தால் என்ன அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த விஜய் ரசிகர்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையில் விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, நியூஸ் சேனல்காரங்களே சாரி சுரேஷ் சந்திரா சாரே வந்து சொல்லிட்டாரு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்த விதமான பரிசோதனையும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக அந்த வனத்துறை ஆய்வாளரும் சொல்லிட்டாரு. இது போக உங்களுக்கு எதுவும் இல்லை இல்லை அவங்க நான் சும்மா தொழிக்கிருக்காங்க நீங்கள் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க நான் யார் இருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ட்விட்டரில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கிட்ட அனுப்பி அனுப்பிவிடுங்க சரியா. ஆமாம்,
இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது, மறக்காம ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கா இருந்தால் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். நானும் இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும்.